நன்றியும் மகிழ்வும் வாசகசாலைக்கு. ஒரு அற்புதமான பாடலை கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த டைமில் தான் கொடுத்தாங்க, இப்போ தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனை இல்லாத மாதிரியான ஒரு பாடல். ரெண்டு டைலாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி பைத்தியந்தாங்க, நான் பைத்தியந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இந்த பாடல் ஃபுல்லாக. அதே மாதிரி தாறுமாறாக லவ் பண்ணுறேன், யா தாறுமாறாக லவ் பண்ணுறேன்னு சொல்லுவார்ல, எக்ஸாக்டாக சேம் ஃபார்மெட் தான். ரொம்ப சிம்பிளாக வந்து 90s கிட்ஸோ 80s கிட்ஸோ யாராக இருந்தாலும் க்ரஷ்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி வராமல் இருக்கவே முடியாது. ஓகே, வீட்டில் போய் மிஸ்ஸத்தை பேசிக்கலாம், அடிக்கடியாக போட்டுறாத. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பாடல் வந்து ரிலேட் ஆகாமல் எந்த ஒரு சிங்கிள் பசங்களுமே இருந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடலாக வந்து அமைஞ்சதுக்கு காரணம் வந்து இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஃபீலிங் தான். நான் சிங்கிளாக இருப்பேன், நான் ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கோம் நான் போய் பேச முடியாது. ஆனால் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பைத்தியகாரத்தனமான விஷயங்களாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த எக்ஸ்ட்ரீமில் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்ட்ரீமுக்கான இமேஜினேஷன்ஸ் டெஃபினட்டாக இருந்திருக்கும். ஸோ இயக்குனர் வந்து இந்த விஷயத்தை வந்து காட்டுறதுக்காக அவருக்கு ஒரு பிரம்மாண்டம் தேவைப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து 2006 முன்னாடியே ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கிரிப்ட் வந்து விஷ்ணுவர்தன் சாருக்கு இது தான். அதுக்கப்புறம் தான் வந்து பில்லா வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஆனாலும் அவரால் இந்த ஸ்கிரிப்டை விட முடியல, அந்த அளவுக்கு காதல் எனக்குமே கிளீஷே ஆகாதுல்ல. ஸோ அது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தப்போ லிமிட்டட் பட்ஜெட்குள்ளே இந்த பைத்தியகாரத்தனத்தோட பிரம்மாண்டத்தை காட்டணும். இதை நான் இன்னும் சிம்பிளாக ஆர்டிஸ்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, ஒரு எளிமையான பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தின் ஒரு எளிமை. ஸோ அதை கம்போஸ் பண்ணி அவங்க வந்து காட்டணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இதை மாதிரி சுச்சுவேஷன்லாம் இவனுக்கெலாம் சொல்லி புரிய வைக்க தேவை கிடையாது. கீபோர்டில் கை வச்சோடனே தெரிஞ்சிடும் இந்த பாட்டு நான் தான் பாடுவேன் அப்படின்னு. ஏன்னா தெரிஞ்சிடும், கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நல்லா வந்திருக்குது அப்படின்னா இது ஏன் பாட்டு அப்படி. ஒரு இன்னைக்கு காலில் தான் அனாலஜி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பொம்மை செய்கிறவன் இருப்பான், அவனுக்கு பொம்மை செஞ்சுட்டு அவனுக்கு ரொம்ப அழகாக வர்ற பொம்மைகள் எல்லாம் அப்பா பரவாயில்லையா இது இந்த வியாபாரிகிட்ட கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு போயிட்டுருக்கே இருக்கும்போது ஒரு பொம்மை மட்டும் செம்ம அழகாக வந்துடும். அப்போ வந்தப்போ இல்லை இல்லை என்னால் இதை விற்க முடியாது, யார்கிட்டையும் என்னால் இதை கொடுக்க முடியாது, இது வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது எனக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி வைப்பாங்கள்ல, அதை மாதிரி இவன் வந்து பிக் பண்ணுவார். அப்படி பிக் பண்ணும்போது அவர் வாய்ஸ் வந்துருச்சுனால இது தங்கமாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு இதுக்கு இந்த பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி, இந்த பாடியால் எப்படி ஆரம்பிக்கும்னா அவனுக்கு பின்னாடி மூட்டை மண்டையில் கொஞ்சம் தான் ஸ்லிப்பாக இருக்கும், அதுக்கு முன்னாடியும் அவனை தரத்தரன்னு எழுதிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே கொண்டு இருப்பார் ஹீரோவை. இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து குதிக்கிறது அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். மொத்த பைத்தியகாரத்தனத்துக்கு நடுவில் இந்த பாடலை பிளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னுடைய கனவுகள் பிரம்மாண்டத்தின் எல்லைகளை தாண்டி வந்து போகும். காதல், கனவு, இசை இது எதுக்குமே வந்து பவுண்ட்ரி கிடையாது. அண்டு ஒன் சைடு அந்த க்ரஷ் அந்த மாதிரியான இமேஜினேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களால் கடல், வானம், அதுக்கப்புறம் பிரபஞ்சம் எதையுமே இன்க்ளூட் பண்ணாமே இருக்க முடியாது. இதை இந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தன்னால் எவ்வளோ தூரம் இறங்கி அடிக்க முடியுமோ அதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக பா.விஜய் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்பெஷலாக இது அமைஞ்சிருக்கும் போது சில விஷயங்களை நான் வந்து ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணி நான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை, கடல், கடலிலிருந்து வரக்கூடிய கிளிஞ்சல்கள், பிரபஞ்சம், அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், உயிர், என் உயிருக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என் உடலிலிருந்து உயிரை தனித்து பிரித்து அதை ப்ராசஸ் பண்ணுற ஒரு தேவை, அண்டு மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்பேஸில் இருந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியான அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இதை விட ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, முத தடவையாக ஒருத்தன் வந்து கவிதை எழுத ட்ரை பண்ணுறது க்ரஷெல்லாம் பார்க்குறப்ப தான். அதை பார்க்குறப்போ அவனுக்கு வந்து அவன் படிக்கிறது திரும்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் படித்தான்னா, இப்போ என்னோடய பழைய ஃபேஸ்புக் போஸ்ட் எடுத்து பார்த்தேன்னா நானே நீங்கள் திரும்ப திட்டிக்கிற லெவலில் தான் இருக்கும். அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவனுக்கு இது போய் இம்பேக்ட் கொடுக்கணும். அதை மாதிரியான ஒரு வரி ஏற்பாடை தான் அவர் த்ரூ அவுட்டாக பாடல் ஃபுல்லாக பண்ணியிருப்பார். அப்படியே ஒரு நார்மல் பேஸில் போயிட்டு இருக்கும்போது சடனாக அட அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து கொடுப்பார். பிரபஞ்ச ரகசியம் புரிந்ததே உன் சிறு இமை பிரிவில் தெரிந்தே, விச் மீன்ஸ் உன் கண்ணில் நான் இந்த பிரபஞ்சத்தையே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு அழகியலை அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாம் அப்படியே அழகாக போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி மட்டும் வந்தது,
என் நரம்புக்குள் ஓடினாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நரம்புக்குள்ளே நேச்சுரலாக ரத்தம் தான் ஓடும், நரம்புக்குள்ளே எப்படி திரிஷா ஓடினாங்க அப்படின்றத ரசிகர்கள் தான் வந்து சொல்லணும். ஸோ அகெயின் இதுக்கடுத்து காட்சி அமைப்பு பற்றி பேசணும்னு சொல்லி நினச்சேன். காட்சி அமைப்பு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லிமிட்டட் பட்ஜெட்டுக்குள்ளே என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்ச சிஜிக்கு என்னோடய கற்பனைகளை நான் எவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ப்ராப்பராக கான்ஷியஸாக இதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ஃபுல் சாங் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே ஃபுல் சாங்கை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதோட அவங்களோட கற்பனைகளோட விரிவாக்கத்தை வந்து எவ்வளோ தேவையோ, இல்லை இந்த மீட்டர் போதும், இதுக்கு முன்னாடி அவன் இதான் பண்ணிகிட்டு இருக்கான், இதையும் அவன் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கான், நான் நடுவில் ஒரு கதை சொல்லிட்டு இருப்பேன், நடுவில் ஒரு கவிதை வாசிட்டு போவேன், அதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தா போதுன்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் அதில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகாக அந்த டாலிசுமை வந்து அவரோட அந்த ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு டாலிசும் யூஸ் பண்ணப்பட்ட விதம் வந்து ரொம்ப ரேராக நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் தெரிஞ்சிருக்கு இந்த பாடலையும் இந்த ஒரு ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையுமே வந்து இயக்குனர் எவ்வளோ தூரம் விரும்பி இதை பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இவனை பற்றி நான் சொல்ல தேவையில்லைங்க, திரும்ப திரும்ப என்னத்தை போட்டு சொல்லிட்டு, அவர் வந்து டெஃபினட்டாக அது அவர் பாட்டுங்க, அது அவர் பாடின பாட்டு, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. அண்டு எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறது, எஃப்எம்ல எப்போயாவது திடீர்னு போட்டால் இந்த இடத்துக்கு மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எஃப்எம் அடுத்த ஸ்டேஷன் போய்க்கலான்ற மாதிரியான விஷயம். கேபில் போய்கிட்டு இருக்கும்போது அண்ணனை கொஞ்சம் சவுண்டாக கூட்டுங்கண்ணே, அதை போன்ற ஒரு நிச்சயமான ஒரு பாடல் தான் இது. ஸோ அப்போ வந்துட்டு எந்த விதமான பெரிய ஆப்ஷன்ஸும் இல்லாமல் ஏதாவது யாராவது அஞ்சு பேரில் ஒருத்தன் எம்பி 3 பிளேயர் வச்சுருப்பான், ரொட்டேஷனில் வரணும் ரூமில் இருக்கவங்கள்ட்ட, அப்படி வாங்கி வந்து கேட்கப்பட்ட ஒரு 10-15 பாடல்களை நாங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னா அதில் நிச்சயமாக சர்வம் படத்தில் உள்ள மொத்த ஆல்பமுமே நிற்கும். அதில் இந்த பாடல் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி இருந்திருக்குது. ஒரு ஃபைனல் நோட்டாக, காதல் இசை பைத்தியக்காரன் ஏற்கனவே பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்றைக்குமே இதெல்லாம் வந்து கிளீஷே ஆகாது. யாராவது ஸ்கூலில் இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்க பசங்களை பார்த்து எங்கள் ஊர் பாஷையை சொல்லணும்னா ஏம்பளா குவாட்டிக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவன் யாரோ ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடாக பார்த்துட்ருக்கான் அப்படின்றது அர்த்தம். கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பிரஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.